சோழிங்கநல்லூர் அதிமுக வேட்பாளர் பொதுமக்களிடையே ஆட்டோ ஓட்டி இரட்டையிலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுக்குப்பம் பல்லவன் குடியிருப்பு பகுதி முழுவதும் அதிமுக வேட்பாளர் கே பி கந்தன், மேற்கு பகுதி செயலாளர் கருணா, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர் பாஸ்கர் அதிமுக ஆட்சியின் சாதனை மற்றும் தேர்தல் வாக்குறுதி கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது டீ கடையில் டீ குடித்தும் வீதி வீதியாக ஆட்டோ ஓட்டி சென்று இரட்டையிலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் பொதுமக்களிடையே அதிமுக வேட்பாளர் சிலம்பமாடி வாக்காளர் மனதில் இடம் பிடித்தார். இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் வேட்பாளருக்கு மலர்தூவி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்டோ மட்டும் கிட்ட வரேன். ஆட்டோ ஆட்டோ